هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر ஒரு சமயம் ஸ்ரீமடத்துல சஹஸ்ர போஜனம் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்தது. ஒரே நாள்ல 1000 மந்தனர்களுக்கு சாப்பாடு போடணும். ஒரே நாள்ல அவ்வளவு பேர் கிடைக்கலன்னா பல நாட்கள்ல கிடைக்கிற அந்தனர்களை வச்சு சாப்பாடு போட்டு 1000 எண்ணிக்கையை நிறைவு செய்யறது வழக்கம். ஆனா போஜனத்துக்கு வர அந்தனர்கள் கட்டாயம் வேத வித்துக்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்கிறவாளாவும் இருக்கணுங்கிறது சாஸ்திரம். அப்படி நடக்க இருந்த ஒரு சஹஸ்ர போஜனத்துக்கு ஒரு நாள் போதிய அந்தனர்கள் கிடைக்கல. அதனால ஸ்ரீமடம் மேனேஜர் மகா பெரியவா கிட்ட விவரத்தை சொன்னார். நிலைமையை உணர்ந்த மகா பெரியவா ஸ்ரீமடத்துல கைங்கரியம் பண்றாள அவள்ல சிலரை போஜனத்துக்கு உபயோகப்படுத்திக்க சொன்னார். அது பிரகாரம் மேனேஜர் மடத்துல இருந்த சிலரை மறுநாள் சஹஸ்ர போஜனத்துக்கு வர சொன்னார். மறுநாள் அவள்ல ஸ்நானம் பண்ணி ஆச்சாரத்தோட பெரியவா பூஜைக்கு வந்தா. பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் பெரியவா அபிஷேக தீர்த்தம் கொடுக்கறது வழக்கம். ஒரு திரைக்கு பின்னால ஸ்டூல்ல பெரியவா உட்கார்ந்துட்டு தீர்த்தம் தருவார். அந்த திரைக்கு மறுபக்கம் வரிசையில பக்தாள்லாம் நின்னுண்டு ஒரு சின்ன துவாரத்து வழியா கை நீட்டி தீர்த்தத்தை வாங்கிப்பா. பிரசாத விநியோகம் முதல்ல சஹஸ்ர போஜனத்துக்காக வந்திருந்த வாளுக்கு கொடுத்தார். அவ ஒவ்வொருத்தரா வந்து கை நீட்ட பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தார். ஒரு தொண்டர் வந்து கை நீட்ட தீர்த்தத்தை அவர் கையில விடாத பெரியவர் திரைக்கு உள்பக்கம் தம் பக்கத்துல இருந்தவாக்கிட்ட கை நீட்டுறது யாருன்னு கேட்டுட்டு அவனை சாப்பிட உட்கார வேண்டாம் பரிமாற சொல்லுன்னு உத்தரவிட்டுட்டு தீர்த்தத்தை அவன் கையில விட்டார். இந்த உத்தரவுல அவர் ரொம்ப கலங்கி போயிட்டார். மேனேஜர் சொல்லிதானே மடத்துல வேலை செய்யற வாளையே இன்னைக்கு சஹஸ்ர போஜனத்துக்கு நியமிச்சார். அது பிரகாரம் தானே தனக்கும் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கச்சே சாப்பிட தயாரா வந்தவாள்ல தன்னை மட்டும் வேண்டான்னு பெரியவா ஏன் விளக்குறார்? தனக்கு என்ன தகுதி குறைவு அப்படிங்கிற மாதிரி பல எண்ணங்கள் அவரோட மனசுல வந்து அவரை வாட்டி எடுத்துட்டு இருந்தது. மனசு உடஞ்சு அழுதுண்டே நின்னார். தன்னை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் குறைஞ்சபட்சம் பரிமாறுற பாக்கியத்தையாவது கொடுத்தாரேன்னு மனசை தேத்திண்டு வேலையில ஈடுபட்டார். சஹஸ்ர போஜனம் முடிஞ்சது. தொண்டருக்கு மன உளைச்சல் அடங்கவே இல்லை, கண்ணீரும் வத்தவே இல்லை. ஒரு ஓரமா உக்காந்துட்டு தன்னோட நிலைமையையும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நினைச்சு நினைச்சு வருந்தினார். அப்போ மகான் கூப்பிடுறதா யாரோ சொன்னா. ரொம்ப மனசு வருத்தத்தோட வந்து நின்ன தொண்டரை பார்த்து ரொம்ப அழுதியோ அப்படின்னு பெரியவா கேட்டார். அன்பருக்கு தாங்க முடியாம அப்பவும் அழுதார். நீ என்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, நீ நன்னா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்னு மகான் கேட்டார். தங்கிட்ட கைங்கரியம் பண்றவா மட்டுமா, உலகமே நன்னா இருக்கணும்னு நினைக்கிற மகாத்மா வாச்சே அவர். நீ கோவில்கள்ல தேர் திருவிழா பாத்திருக்கியோ, அதுல எல்லாரும் கூடி வடம் பிடிச்சு தேர் இழுப்பா இல்லையா? அதுல விதவையான சில பாட்டிகளும் கூட வடம் இழுப்பா தெரியுமோ? பொதுவா விதவையானவா எதுலேயும் கலந்துக்க மாட்டா, ஆனா கோவில் ரதோத்சவத்துல மட்டும் கலந்துப்பா. ரதோத்சவத்துல கலந்துட்டு யார் தேர வடம் பிடிச்சு இழுத்தாலும் அவளுக்கு சொந்த செலவுல சுவாமிக்கு ரதோத்சவம் பண்ணின பலன் வந்துடும். இது உனக்கு தெரியுமோ அப்படின்னார். எதுக்கு இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேக்குறாருன்னு புரியாம தொண்டர் திகச்சு போய் ஒன்னும் சொல்லாம நின்னு இருந்தார். மடத்துல கைங்கரியம் பண்றவாளையே சஹசிர போஜனத்துக்கு உக்காரவைன்னு சொன்ன, உனக்கும் அழைப்பு வந்தது, ஆனா நீ தீர்த்தம் வாங்க வந்தப்பதான் தோணித்து. சஹசிர போஜனத்துல சாப்பிட உக்காரவா கட்டாயம் வேதம் படிச்சு ஆச்சார அனுஷ்டானங்களை சரியா கடைபிடிக்கிறவாளா இருக்கணும். உன்னால தவறாம சந்தியாவந்தனம் கூட பண்ண முடியாதோ இல்லையோ? செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு இல்ல. மடத்து வேலையா நீ வெளியில போக வேண்டியிருக்கிறதால சில சமயத்துல பண்ண முடியாம தவறிடுறது. அதனால நீ சாப்பிட உட்கார்ந்தா உனக்கு தோஷம் வந்துடக்கூடாதேன்னு நினைச்சேன். சும்மா இருந்த உனக்கு என்னால பாவம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் உன்னை சாப்பிட உட்கார வேண்டாம்னு சொன்னேன். ஆனா சாப்பாடு போடுற புண்ணியமாவது உனக்கு வரட்டுமேன்னு நினைச்சுதான் உன்னை பரிமாற சொன்னேன். ரதோத்சவத்துக்கு சொன்னதுதான் இதுக்கும். நீ சஹஸ்ர போஜனம் பண்றவாளுக்கு பரிமாறினதுனால நீயே செலவழிச்சு
சகஸ்திர போஜனம் பண்ணின பலன் முழுக்க உனக்கு வந்துருது, க்ஷேமமா இருப்ப, வருத்தப்படாத என்னர். இதை கேட்ட அந்த தொண்டர் தனக்கு பாவம் வரக்கூடாதுங்கிற கரிசனத்தோட பரம புண்ணியமும் பைசா செலவில்லாம வரணும்னு கருணை கொண்ட பெரியவாளோட தாய் மனச நினைச்சு நினைச்சு நெகிழ்ந்தார். இவ்வளவு நேரம் அவமானமா நினைச்சு வாடிய மனசுக்கு எவ்வளவு பெரிய வெகுமானம் கொடுத்துட்டார். தன்னை சரணடைஞ்ச அன்பர்களுக்கு வாரி வாரி அருளை வழங்கறது மட்டும் அவர் குணம் இல்ல, கடுகளவு பாவமும் அவளை அண்ட முடியாதபடி காத்து நிக்கிற அரண் தான் அந்த ஹரன். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.